ப்ரோ படம் செம்மையாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லோக்கி நினச்ச மாதிரியே எடுத்திருக்காப்புல, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விளாண்டு வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த எல்சி வந்து கமலோ இல்லை வந்து சூர்யா யாராவது வந்துருந்தாங்கன்னு வைங்களேன், வேறு லெவலில் பட்டி தட்டிருக்கோம். அது ஒன்று தான் மிஸ் ஆகிருக்கு எல்சி கனெக்டில். மற்றபடி விஜய் நல்லா நடிச்சிருக்காப்புல, ரொம்ப நல்லா இருக்கு தலைவரா. தளபதி சூப்பராக இருக்காரு, மாசு படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்களாம் பார்த்துருக்கோம். பிஜிஎம்லாம் அல்டிமேட்டு ப்ரோ, தரமான பிஜிஎம். எல்லாம் ஏறி மேலே நின்று ஆட ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமான படம் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்தது இல்லை ப்ரோ. பிஜிஎம்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஏம்படாது போலாம், லேட்டாக சார். செம்ம படம் ப்ரோ. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே லோக்கி செம்மையாக எடுத்திருக்காரு ப்ரோ. மெயினாக எல்லாமே செம்ம ப்ரோ. எதுவும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆ அதெல்லாம் இல்லாதான் ப்ரோ இருந்துச்சு. இப்போ பெருசாக இல்லை, தளபதி வர லெவல் ப்ரோ. படம் 1000 கோடிக்கு மேலே அடிச்சிருப்போம் கன்ஃபார்ம். எந்த படமும் நிற்க முடியாது. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் ஃபிலிமாக இருக்கும் ப்ரோ. தளபதி வேற லெவலில் மாட்டியா. செம்ம மாஸ்டருக்கு கன்ஃபார்ம் 1000 கோடி இல்லை 2000 கோடி கூட வந்துடும். செம்மையாக இருக்கும் படம், சூப்பராக இருக்கும். தளபதி படம் மாஸ், அது எப்பொழுதுமே தெரியும். இருந்தாலும் இதில் தெரிக்க விட்டுருக்காரு. பீட் பண்ணிடுறான், அதை கேட்கவே தேவையில்ல. கண்டிப்பாக பீட் பண்ணிருச்சு. பண்ணதுக்கப்புறமும் இப்பயும் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா பீட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கணும். புரியல, விஜய் காம்பு நல்லா இருக்கும். பரவாயில்லண்ணா, எல்லாமே பரவாயில்லண்ணே. அவங்க கொடுத்த ஹைப்புக்கு படம் இல்லை. ஓகே தான், எல்சியில் வந்ததுனால பெட்டர். செம்ம மாசு ப்ரோ, எதிர்பார்த்தோட நல்லா இருந்தது. என்ன ப்ரோ பேக்ரவுண்ட், பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பர் ப்ரோ. படம் செம்ம மாசு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல், மாசாக இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் பக்காவாக இருக்கு. ஏ டு இசட் எல்லாமே செம்மையாக இருக்கு. தலைவர் தெரிச்சுட்டாப்ல தாராளமாக. ஜெயிலரே தூக்கி சாப்பிட்டது லியோ தான். லியோ படத்துக்கு வேற லெவல், மாசு கொல மாசு. நல்லா இருக்கு படம். ஜெயிலர், ஜெயிலரோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்பு வந்து ஒரு லைஃப்னு ஒன்று இருக்கும். நம்முடைய கடந்த காலத்தில் வந்துட்டு நன்மை செய்தால் மட்டும்தான். லியோன்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த பார்த்துருப்பீங்க, சிகரெட்டு தம்மு ஒரு மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தோட கான்செப்ட்னு சொன்னாங்க. ஆனால் தளபதி அந்த கான்செப்டே படம் இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய ஃபாஸ்டில் நல்லது செஞ்சால் மட்டும்தான் அதை வந்து எதிர்காலத்தில் எடுத்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி. நல்லது செஞ்சால் மட்டும் செய், அப்படி இல்லையா அந்த வாழ்க்கையே மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கணும். அந்த உருவாக்குறது தான் தன்னுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்கான ஒரு நல்ல ஃபேமிலிக்கான குடும்பம் தான் இந்த படம். அதுதான் லியோ, சரிங்களா? அந்த கேரக்டர் ஆ நம்ம எதிர்பார்த்ததை விட கமர்ஷியல் மூவி, ரொமான்ஸ் மூவி எல்லாத்துலேயுமே பெஸ்ட். அதான் ஃபேமிலி, மேக்ஸிமம் ஃபேமிலி. இந்த லியோன்ற கேரக்டரை வந்துட்டு பெரிய லெவலில் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா படம் முழுக்க முழுக்க தளபதி வந்துட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கமல் காய்ஸ் கடைசியில் கிளைமேக்ஸில் இருக்குது. ஆனால் படம் வந்துட்டு இது வந்துட்டு முடிவில்ல, மீண்டும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. தளபதி எதிர்பார்த்ததை விட நல்லாவே கொடுத்துருக்காரு. லோகேஷ் சொல்லவே வேண்டாம். நம்ம பண்ணதை விட என்ன இதில் இந்த ட்ரிங்க் எப்பயுமே பார்த்திங்கன்னா விக்ரம் அந்த மாதிரி மூவிலெலாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த போதை அடிட்டு அந்த இதை எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பார். இந்த வாட்டி அதெல்லாம் இதில் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வேலையே கிடையாது. முழுக்க முழுக்க படம் ஃபேமிலிக்கான படம். படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். ஆ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே, பேக்ரவுண்ட் தான் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கிஸ்ஸின்லாம் இருக்கு பாருங்க, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. வேற மாதிரி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் இன்னைக்கே முடிச்சிருவாங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. படத்தை போய் பாருங்க. பார்த்தீங்களா, பார்த்துட்டீங்களா? சொல்லலாமா? தாராளமாக. எல்லா எல்சியோட கனெக்டும் வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா வந்துச்சு. தரமான சம்பவம், தரமான சம்பவம். எங்கன்னா லியோ, எங்கே இல்லை லியோவில் தரமான சம்பவம். வேற யாரும் இல்லை, தளபதி காண்டி மட்டும்தான். வேற யாரும் இல்லை, தளபதி மிரட்டி விட்டாப்ல. அது படம் எல்லாம் கேட்டாங்க எல்சியூவில் இருக்குமா இருக்காதான் ப்ரோ. படத்தை பாருங்கள், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எல்சியூ தான். படத்தில் ஃபுல்லாக எல்சியூ தான் கன்ஃபார்மு. லோகேஷ் யூனிவர்சிட்டி வேற மாதிரி இருக்க போகுது. கன்ஃபார்ம் பாருங்கள், வேற மாதிரி பயங்கரமாக இருக்குது. படம் பட்டாசாக இருக்குது. என்ன லியோ, லோகி சம்பவம் தான். தனுஷ் என்ட்ரி வேற லெவல் ப்ரோ. சிம்பு தான் வேற மாதிரி. படம் வேற லெவல் ப்ரோ. எல்சியூ தான் படம் வேற லெவல். சூப்பர், நல்லா இருக்கு.